ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மேங்கோ சாகோ. சம்மருக்கு சூப்பரான டெசர்ட். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அரை லிட்ரு பால் எடுத்து காய்ச்சிக்க போகிறோம். தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம், ஏன்னா பால் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு அரை கப்பு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பால் நல்லா கொதிக்கட்டும். ஹையில் வச்சு நல்லா பொங்கி வந்துடட்டும். அதுக்கப்புறம் சிம் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutes நல்லா கொதிக்க விடுங்க. மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பால் நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஆறட்டும். பெரிய சைஸில் பழுத்த 2 மாம்பழம் எடுத்துக்கோங்க. இப்போ இதோட ஃப்ளஷ் எல்லாம் தனியாக எடுத்துக்கலாம், தோல் வேண்டாம். ஒரு அரை பழம் மட்டும் இந்த மாதிரி எடுத்தால் போதும். மீதி இருக்க ஃப்ளஷ் எல்லாம் நார்மலாக நீங்கள் ஸ்கின் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஏன் இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஜஸ்ட்டு கடிப்பட்டால் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்க போகிறோம். இதில் ஒரு அரை பழமும் அதில் 1.5 பழம் இருக்குது. ஜவ்வரிசியை வேக வைக்கிறதுக்கு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுக்கோங்க. அடுத்து 3 டீஸ்பூன் ஜவ்வரிசி எடுத்துக்கிறோம், அதை இதில் ஆட் பண்ணுங்கள். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 10 to 15 minutes நல்லா பாயில் பண்ணுங்கள். ஒரு 10 to 15 minutes ஜவ்வரிசி வந்து நடுவில் மட்டும் ஒயிட்டாக மேலெல்லாம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் அதில் நார்மல் வாட்ரு 1/2 லிட்ரு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு தெரியும் தண்ணி ஆட் பண்ண அந்த ஜவ்வரிசி வந்து உங்களுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னு. அவ்வளோதான். இப்போ இந்த ஜவ்வரிசியை ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு 1.5 மேங்கோஸ் வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் நம்ம இந்த டெசர்ட்டுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் 1/2 சுகர் தான், அதனால 4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த பிளெண்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சி ஜாரில் கூட அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு நம்ம காய்ச்சி ஆற வச்சுருந்த மில்க்கை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மில்க் ஆட் பண்ணும்போது ஃபில்டர் பண்ணிடுங்க, இல்லைன்னா அந்த ஆடெல்லாம் வரும், அதுக்காக தான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வேக வச்ச ஜவ்வரிசியை ஆட் பண்ணிக்க போகிறோம். அடுத்து ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருந்த அந்த மாம்பழத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சுகர் வேணும்னா இந்த டைமில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது மேலே சும்மா கார்னிஷிங்காக வால்நட்டு, பிஸ்தா, பாதாம் இதெல்லாம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான டெசர்ட்டு, ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.